வணக்கம், வாங்க நாளோர் மூலிகையில் நாம் இன்றைக்கு ஒரு அருமையான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா முக்கரட்டான் கீரைன்னு சொல்லுவோம், முக்கரட்டான் செடின்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு எது தெரிஞ்சுதோ அதை தெரிஞ்சுங்க, தப்பு கிடையாது. இந்த கீரையை பொறுத்தளவுக்கு அருமருந்தானது. அது ஏன் இந்த கீரையை வச்சு நம்ம பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும், நம்ம உடலுக்கு என்ன நன்மை கொடுக்குன்றதுக்காக இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோங்க. இது என்ன அப்படின்ட்டா, நமக்கு உடலில் வந்து கல்லீரில் வந்து வீக்கம், வயிறு வந்து வீக்கமாக இருக்கிறது. அப்போ நம்ம வந்து உடலில் வந்து தீராத வந்து உப்பசம் இருக்கிறதுனால அந்த மாதிரி கல்லீரல் கெட்டதுனால வந்து வீக்கம் வந்துடும். வீக்கம் கைகாலெலாம் சுரவை ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடை, கால், கை, மூஞ்சி எல்லாமே வீக்கமாகும். அந்த வீக்கம் காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கல்லீரல் பிரச்சனையால தான் இந்த வீக்கம் வருதுன்னு முழுவாய் தெரிஞ்சுக்கலாங்க. அதை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்றத மட்டும் வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த கல்லீர் வீக்கத்தை பொறுத்த அளவுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 10 நாள் 5 நாள்லாம் முடியாதுங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் காலங்கள் எடுத்துக்கும். ஆனால் பூர்ண குணமாகுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த முக்கிரட்டான் கீரையை வந்து பயன்படுத்துங்க. பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட முடியாது, பசியின்மை பிரச்சனை, தூக்கமின்மை பிரச்சனை இதெல்லாம் நிறையா இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாட்டு வைத்தியத்தில் குணப்படுத்த முடியும் அப்படின்றதாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது இந்த முக்கிரட்டான் கீரையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அதை அவிச்சு சாப்பிட்லாம், இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாம், கீரை கடைசியிலும் சாப்பிட்லாம், பல இதில் வந்து எடுத்துக்கலாங்க. அந்த கீரையை பற்றி இப்போ பார்ப்போம், அது எப்படிலாம் இருக்குன்னு இந்த முக்கிரட்டான் கீரையை பார்ப்போம். அதுக்கடுத்தது இதை எப்படி செஞ்சு சமைச்சு இதை எப்படி சாப்பிடுறது வாங்க வீடியோவில் இப்போ பார்ப்போம். பாருங்கள், நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த முக்கிரட்டான் கீரையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. உலகம் முழுசும் எங்கே வேணால் தோட்டத்தில், ரோட்டோரத்தில் எங்கே வேணால் இருக்கும். நல்ல சுகாதாரமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பறிச்சுக்கலாங்க. இதே பார்த்தீங்கன்னா டவுன் சிட்டியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளார எல்லா இடத்துல இந்த செடியை பொறுத்த அளவுக்கு விதையை வந்து காற்று மூலமாக பரவறதுங்க. முக்கிரட்டாங்கரையை பொறுத்தளவுக்கு காற்று மூலமாக பரவுங்க. அது எங்கே வேணால் வந்துட்டுருக்கோம், நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். குப்பை சைடெலாம் நிறைய கிடைக்கும், குப்பையை பற்றி பார்க்க வேணாங்க. நமக்கு வந்து மூலிகை அருமையான மூலிகை, அந்த மூலிகையை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. முக்கிரட்டாங்கரையை வந்து கடைஞ்சி சாப்பிட்றது ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒன்று. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு கல்லீரல் பிரச்சனைக்கு, கல்லீரல் வெட்டி இருக்கிறதுக்கு குணப்படுத்துறது எப்படி, இதை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிறைய வந்து பார்த்தும் முடியாமல் நிறைய பேர் வந்து மரணத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும். கல்லீரலுக்கு வந்து கெடுறதுக்கு காரணம் வந்து மதுப்பழக்கங்க, மெயின் வந்து மதுப்பழக்கம். மதுப்பழம் இருக்கிறதுனால நாளடைவில் கல்லீரல் கெட்டுரும். கல்லீரலை கெட்டுட்டு பின்னால் அதை குணப்படுத்த முடியாதுன்றதாங்க இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் வரும், அந்த வீக்கம் வரும் போதே இது சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கல்லீரல் குணமாகும். இன்றைக்கி அந்த கீரை எங்கெங்கே இருக்குன்றது வாங்க இப்பெல்லாம் பார்ப்போம். பாருங்கள், முக்கிரட்டாங்கீரை பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி செடியை பொறுத்தளவுக்கு நல்ல ஐடியா எடுத்துங்க. இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கும், சரிங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நின்ன இடமெல்லாம் கிடைக்குங்க. செடியுடைய ஐடியா மட்டும் நல்லா எடுத்துங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து பெரிய செடியை எப்படி வளருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இது பெரிய செடியாக வருது. இதில் 2-3 வகை இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து மேலே வளர்ந்து வர்றது இது ஒரு வகைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பூவு செடியெலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வந்து ஒன்றுக்கு நம்ம 3 செடியை காட்டுறேங்க, அந்த முக்கிரட்டான் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க எங்கே வேணால் கிடைக்குங்க. நல்ல ஐடி மட்டும் பார்த்துங்க, எப்படி பூ பூத்துருக்குது, இந்த தலை உடைய வடிவங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பார்த்துங்க, சரிங்களா? இப்போ இது ஒரு வகை சார்ந்தது முக்கிரட்டான் கீரை, இது ஒரு வகை சார்ந்தது. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 இடத்துல வந்து முக்கிரட்டாங்கீரை செடிகளை வந்து பச்சை இனத்தையும் சிகப்பு இனத்தையும் காட்டியிருக்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி இருக்குன்னு 3 நாள் எடுத்து காட்டுறோம். வாங்க இப்போ பாருங்கள், உங்களுக்கு செடி வளர்ந்து பெருசாகி அது இருக்கிறது உங்களுக்கு வளர்ந்து காட்டியிருக்கிறேன். அது ஒரு வகையை சார்ந்தது, இது ஒரு வகையை சார்ந்தது. இதை வந்து சாரணைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு, இதை வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். இதோடைய வடிவத்தெல்லாம் பாருங்கள், தலையுடைய வடிவத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சரிங்களா? இது ஒரு வகையை சார்ந்தது முக்கிரட்டான், இது ஒரு வகை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நிறமாக இருக்கும், அதே மாதிரி இது ஒரு வகை இருக்கும் பாருங்கள், இதுவும் அந்த சாரண வகைங்க தான், அப்படியே வந்து கொடியே படர்ந்துருக்குங்க, சரிங்களா? இப்போ இது ஒரு வகையை காட்டியாச்சு. இப்போ நாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ரோட் சைடில் எப்படி இருக்குன்னு வீடியோவில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குங்க.
வேர் பாத்தீங்கனா குறைவா தான் இருக்கும் சரிங்களா இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு நாம வந்து சமையலுக்கு பயன்படுத்தணும் சமையலுக்கு நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படினா நம்ம கீரை எப்படி நாம வந்து தொய்ய கீரை பண்ண கீரை அர கீரை சிறு கீரை இதெல்லாம் நாம எப்படி பயன்படுத்துறோம் அந்த மாதிரி இந்த கீரையும் பயன்படுத்துங்க ஒண்ணு வேண்டாம்ங்க இந்த மாதிரி எடுத்துக்கங்க சில பேர் வந்து சாரணைன்னு சொல்வாங்க பசலக்கீரைன்னு சொல்வாங்க சில பேர் முக்கிரட்டான் கீரைன்னு சொல்வாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் உண்டுங்க இதுக்கு வந்து முழுமையான பெயர் வந்து முக்கிரட்டான் கீரை சரிங்களா இதான் இந்த மாதிரி எடுத்துங்க இந்த மாதிரி எடுத்து நிறைய பறிச்சுங்க ஒரு 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 இவ்வளோ பறிச்சுங்க தப்பு கிடையாது இது வந்து குறைவாக தாகும் நீங்கள் எவ்வளோ பறிக்கிறீங்களோ அது குறைவாக தாகும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நல்லா கழுவிட்டு வெங்காயம் மிளகாய் சீரகம் மிளகு மெயின் நான் சொல்கிறது வெங்காயம் மிளகு சீரகம் வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கடையணுங்க கடைஞ்சிக்கங்க அப்படி கடையிறதுக்கு பிடிக்கலனாலும் சட்னி பண்ணிக்கலாம் வணக்கிட்டு தேங்காய் சேர்த்து சட்னி பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணுங்க இப்போ இதை தொடர்ந்து மூணு மாதன்றது ஆறு மாதம் வரலையும் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த உடல் வீக்கம் சில பேர்த்துக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பறிச்சுக்கங்க இந்த மாதிரி பறித்து கழுவி எடுத்து வச்சுங்க சமைக்கிறது எப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அதை பார்த்துங்க இல்லைனாலும் மறுபடியும் உங்களுக்கு எதுனா கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு என்னன்றதை நான் காட்டுறேங்க இந்த மாதிரிலாம் பறித்து ரெடி பண்ணிங்க வீக்கன்றதே நல்லா இன்னொரு முறை சொல்கிறேன் கேளுங்க பசியின்மை பசி வந்து குறைவாக எடுக்கும் நிறைய சாப்பிட முடியாது தூக்கம் வராதுங்க கை காலில் வந்து வீக்கமாகும் நாளுக்கு நாளுக்கு வீக்கமாகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறும் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னே காத்துக்கணுங்க அப்புறம் யூரின் சரியாக போகாதுங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளார பஞ்சர் ஆயிருக்குன்னு அர்த்தங்க காமாலை சில பேர்த்துக்கு காமாலைன்னு அப்படி சில பேர் விட்டுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல மருத்துவர் அன்னைக்கு உடலை வந்து ஆரோக்கியமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ஒரு அளவுக்கு இருக்கும்போது என்னும் போது இந்த மாதிரி ஆயுர்வேதம் இந்த மாதிரி சமாசாரம் சித்தா சம்மந்தப்பட்டது நாட்டு மூலிகை சம்மந்தப்பட்டது நிறைய எடுத்துங்க தப்பு கிடையாது ரொம்ப மீறின பின்னால் வந்து இதிலே உட்காந்துக்கிட்டு முழுகிட்டு இருக்காதிங்க தயவுசெய்து நல்ல மருத்துவர் அணுகி உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இதை எடுத்துட்டிங்கன்னா 100% குணமாகும் இது வந்து அந்த நீரை வந்து வெளியேற்றும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வந்து அந்த கெட்ட நீரை வெளியேற்றுந்தனா அந்த மலங்கெல்லாம் எல்லாமே வெளியே ஏன்னா மலம் சரியாக வராதுங்க அந்த கல்லீரல் பத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய பிரச்சனைகளாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுக்க 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 பார்த்தீங்கன்னா யூரினரிஸ்லாம் நிறையா போவோம் மலமெல்லாம் ஃப்ரீயாக வந்து மலமெல்லாம் ரிலீஸ் ஆகும் நாளுக்கு நாள் வந்து வீக்கங்கள் குறையாக இருக்கும் உடம்பு சுருக்கமாகும் அப்போவே நீ தெரிஞ்சுக்க நல்ல குணமாகுதுன்னு அர்த்தம் மீண்டும் தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா அதிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க முடிஞ்சளவுக்கு இந்த முக்கிரட்டான் கீரையை வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க ரோட்டு ஓரத்துலையும் காட்டு ஓரம் இந்த மாதிரி தோட்டம் துறவி எங்கே இருந்தாலும் சரி இந்த வாய்க்கா வரப்பு புளி இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக கிடைக்குங்க இதை பொறிச்சு உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லைனாக்கிறோம் மாதம் ஒரு நாளைக்கு இந்த முக்கிரட்டான் கீரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கை கால் பெயின் வராது மூட்டுக்கு கை கால் பெயின் வராது இந்த கீரை எடுத்துங்க கிராமப்புறம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% இந்த கீரை பயன்படுத்துவாங்க எல்லா கீரையாடம் சேர்ந்து பயன்படுத்துவாங்க டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க கீரையை பற்றி தெரியாதுங்க இருந்தாலும் தெரிஞ்சுங்க முக்கிரட்டான் கீரை எப்படி இருக்குன்றதும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பாருங்கள் இதெல்லாம் கிள்ளிட்டேன் சமைக்கிற அளவுக்கால இதெல்லாம் எடுத்தாச்சு பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இதை மாதிரி எடுத்து சமைச்சு நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுங்க இதோடைய அறிகுறி பார்த்தீங்கன்னா கல்லீரல் கெட்டிருக்குன்றது அறிகுறி பார்த்தீங்கன்னா சோர்வு ஃபஸ்ட்டு வந்து சோர்வாகும் கை காயெல்லாம் விட்டு போன மாதிரி ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை மூணாவது கால் பாதங்கள் ஃபஸ்ட்டு பாதங்கள் தாங்க வீக்கம் வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் வீக்கம் வரும் எப்போ பார்த்தீங்கன்னாலும் உப்பசமாக இருக்குங்க ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளார எதுவுமே இருக்காது டைட்டாக இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் அப்போ இருந்தாவே கொஞ்சம் பார்த்துங்க கல்லீரலுடைய வேலைகள் நடைபெறிட்டுருக்குது அதுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் சரி பண்ணிங்க முடிஞ்சளவுக்கு நிறைய தண்ணி எடுத்துங்க நிறைய தண்ணி குடிங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான விஷயங்க நல்ல உணவு எடுத்துங்க இந்த இதிலேருந்து கல்லீரலேருந்து கொஞ்சம் ரிலீவாகவும் மதுப்பழக்கத்திலேருந்து கொஞ்சம் ரிலீவாகி வெளியில் வரணுங்க மதுப்பழக்கம் நாளுக்கு நாள் அது போய் உள்ளுக்குள்ளார என்ன வந்து கல்லீரலை வந்து கொண்டு போடுங்க முடிஞ்சளவுக்கு அதுக்காக உடல் ஆரோக்கியமானது நம்ம முக்கிரட்டங்கீரையை எடுத்துகிட்டு உடலை வந்து அருமையாக வச்சுக்கங்க நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலையிலே நன்றி வணக்கம்